மறுபடியும் இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம பைபிள் காலேஜில் நிறைய லெசன்ஸ் நான் வந்து டீச் பண்ணுறது உண்டு. இன்றைக்கி நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னா, நம்முடைய வேதாம கல்லூரியில் முதல் கிளாஸ் ஃபஸ்ட்டு கிளாஸுடைய ஒரு சில காரியங்களை இன்னும் ரெண்டு வாரத்துக்கு பேசலான்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். அதாவது, விசுவாசி அப்படிங்கிற உன்னுடைய வாழ்க்கையில் எது அடிப்படையான ஒன்று அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வார்த்தை. இன்றைக்கி நிறையா நேரங்களில் நம்ம என்னென்னமோ நம்புகிறோம், ஆனால் ஆணுடைய வார்த்தை என்ன செய்கிறதில்லை, நம்புறதில்லை. நம்முடைய வாழ்க்கையினுடைய விசுவாச வாழ்க்கையினுடைய அஸ்திவாரமே தேவனுடைய வார்த்தை தான். அதாவது, என்ன பண்ணுறோன்னா, நிறைய நேரங்களில் நம்ம வந்து ஊழியக்காரங்களை நம்புவோம், நாம் பண்ணுற ஜபத்தை நம்புவோம், அப்புறம் நாம் பண்ணுற உபவாசத்தை நம்புவோம், நாம் பண்ணுற காரியங்களை நம்பிக்கிட்டே இருப்போம். பாருங்கள், இதெல்லாம் நாம் பண்ணுறது. ஆனால் தேவன் அவருடைய வார்த்தையை நமக்கு அனுப்புனார் பாருங்கள், இந்த இடத்துல கோட்டை விட்டுருவோம். நாம் செய்யறதை செய்யணும், ஆனால் ஆண்டருடைய வார்த்தையை கோட்டை விட்றோம் பாருங்க. அங்கே தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் இருக்குது. ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கள் பிரதர். என் வாழ்க்கையில் இப்போ நீங்கள் சர்ச்சுக்கு வர்றவங்க எங்கள் ஆரை பார்த்தாலுமே அவன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையோடு தான் வர்றான், அதுக்கு ஒரு தீர்வை தேடி தான் வர்றான் பாருங்கள். எந்த மதத்தை தேடி போனாலும் அதான். ஆனால் ஆண்டருடைய விசுவாசிகளுக்கு தீர்வு எங்கே இருக்குன்னு கேட்டால், அவருடைய வார்த்தையில் இருக்கிறது, அவருடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்னா புரிஞ்சுக்கணும். மார்க் எழுதின சுவிசேஷம் 4:26, பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அவர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து ஒரு ஓமை சொல்கிறார். தேவனுடைய ராஜ்யம்னா, தேவனுடைய ராஜ்யத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது, ஆண்டவரோடு ஒரு உறவு இருக்கும், பாவம் இருக்காது, பாவத்திலேருந்து ஒரு பெரிய விடுதலை இருக்கும், சாத்தான் நம்மளை மேலே நினச்சிக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, இந்த உலக மக்கள் கஷ்டப்படுற மாதிரி கஷ்டங்கள் என்ன செய்யாது இருக்காது, தரித்திரம் இருக்காது, வியாதி இருக்காது. இப்படி தேவனுடைய ராஜ்யம் என்பது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆசீர்வாதம்னு சொன்னோடனே நான் வெறும் பொருள் ஆசீர்வாதத்தை மட்டும் சொல்லலை, தேவரகமான வாழ்க்கை, அதாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் ஆசீர்வாதம் தான். அப்போ தேவ ராஜ்யத்தில் இதெல்லாம் இருக்கும். அப்போ இந்த தேவ ராஜ்யத்தை குறித்து அவர் ஊமையை சொல்லும்பொழுது என்ன சொல்கிறாருன்னா, புரிகிற மாதிரி ஓமைகள் மூலமாக பேசுகிறார். எப்படி பேசுகிறார் பாருங்கள், தேவனுடைய ராஜ்யம் வந்து எப்படி வேலை செய்யும்னா, அது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைக்கிறது மாதிரி என்ன செய்யும், வேலை செய்யும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். மனுஷன் நிலத்தில் விதையை விதைச்சுன்னா, விவசாயத்தை பற்றி பேசுகிறார் ஆண்டவர். அவர் விவசாயத்தை பற்றி பேசலை, அவர் தன்னுடைய வார்த்தையை குறித்து பேசுகிறார். ஏன்னா வேதவசனம் சொல்லுது, மார்க் எழுதின சுவிசேஷம் 4:14 வாசித்தீங்கன்னா, மார்க் 4:14, விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். அப்போ விதை அப்படின்னு சொல்லி இந்த ஓமையில் சொல்லப்படுறது எல்லாமே ஆண்டவருடைய வசனம், அதாவது அவருடைய வார்த்தை. எங்கே விதைக்கிறான், நிலம் அப்படின்னா இருதயம். இங்கே ஒரு விவசாயத்தை சொல்லிக் கொடுக்கல, ஆண்டவருடைய வார்த்தையை இருதயத்தில் அங்கீகரிப்பதை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறார். அப்போ விசுவாசம்னா என்னென்னா, அவருடைய வார்த்தையை அப்படியே அங்கீகரிக்கிறது. சில நேரங்களில் சில ஊழியக்காரங்க பிரசங்கம் பண்ணும்போது சொல்லுவாங்க, ஆமைன்னு சொல்லுங்கள், எஸ் சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. அது என்னென்னா, இந்த பேசுகிற வார்த்தையை எஸ் ஆமேன் அப்படின்னா என்னென்னு அங்கீகரிக்கிறது, உள்ளே எனக்கு வேணும், இது என்னுடையது அப்படின்னு தன்னுடையதாக எடுத்துக்கொள்கிறதுக்கு பேர் தான் என்னது, விசுவாசம். பாருங்கள், தேவனுடைய வார்த்தை, அதாவது தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து, விதைக்கிறவன் வசனத்தை என்ன செய்கிறான், விதைக்கிறான். அப்போது இந்த விதைங்கிறது வந்து இயற்கையின் தன்மையுடையது. ஆண்டவர் சில விஷயத்தை வந்து இயற்கையாக வச்சுருக்கிறார். இயற்கைன்னா என்னென்னா, இப்போது ஒரு விதையை எடுத்து நீங்கள் விதைக்கிறீன்னு வச்சுங்களேன், உடனே சூமந்திரகாளி போட்ட மாதிரி அடுத்த நாளாக என்ன செஞ்சிடாது, கனி கொடுக்காது. அந்த விதைக்கு ஒரு நிலம் அங்கீகாரம் கொடுக்கணும். அங்கீகாரம் கொடுத்தது மாத்திரமல்ல, அது உள்ளே வச்சுருக்கணும், அதுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை கொடுக்கணும். அப்போ அந்த நிலம் எந்த அளவுக்கு அந்த விதையை அங்கீகரிக்குதோ, எந்த அளவுக்கு சாதகமான சூழ்நிலை கொடுக்குதோ, அந்த அளவுக்கு அந்த விதை வளர்ந்து விளைச்சலை கொடுக்கும். இப்போ வந்து ஒருவேளை இப்படி சொல்லியிருக்கலாம், பரலோக ராஜ்யமானது ஒரு பிள்ளைய ஸ்கூலில் படிக்க வைக்கிற மாதிரி, இல்லைன்னா காலேஜில் படிக்க வைக்கிற மாதிரின்னு சொல்லியிருந்தாருன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் குறுக்கோள் இருக்குது. இப்போ நான் காலேஜில் படிக்கும்போது எங்களுக்கு 36 பாடம் இருந்தது நினைக்கிறேன், செமஸ்டருக்கு 6 சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு 6 செமஸ்டர். ஒரு பையன் 6 படம் தான் கிளியர் பண்ணான், 30 படங்கள் அரியர் இருந்துச்சு. அது ஒரு அட்டோனமஸ் காலேஜ்,
சரியா? நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு படித்து பாஸ் பண்ணோம். அதில் ஒரு பையன் ஒரு பேப்பருக்கு இவ்வளோ பணம் கொடுத்து பேப்பர் சேசிங்னு சொன்னாங்க. அது அந்த நேரத்தில் எனக்கு சரியாக தெரியலை. பேப்பர் சேசிங்னு சொல்லிட்டு பணம் கொடுத்து 30 அரியரையும் ஒன்றுமே பெருசாக எழுதாமல் ஒரே அட்டம்ப்டில் பண்ணிட்டேன். குறுக்குள்ளி தான் வந்துட்டேன் பாருங்கள், பாஸ் பண்ணிவிட்டு டிகிரி வாங்கியிருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, நிறைய விஷயங்களுக்கு குறுக்கு வழி இருக்குது, ஆனால் ஆண்டருடைய வார்த்தைக்கு குறுக்கு வழியே கிடையாது. நீங்கள் ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கணுமா, உங்கள் பிரச்சனை மாறணுமா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, யார்ட்டையாவது கொண்டு தலையை கொடுத்துடலாமா, யார்ட்டையாவது போய் தீர்க்கதரிசனம் கேட்டுடலாமா, இப்படி மாற்றம் வந்துடாது அப்படி மாற்றம் வந்துடாதுன்னு குறுக்கு வழி தேடி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நேர் வழின்னு ஒன்று இருக்கு பாருங்கள், ஆண்டுடைய வார்த்தையை இருதயத்தில் அங்கீகரிப்பது, விசுவாசிப்பது. இந்த நேர் வழிக்கு என்ன செய்யறதில்லை, போகிறதில்லை. நான்லாம் வந்து பொருளாதாரத்தில் கஷ்டப்படும் போது இந்த கஷ்டப்படுறவங்களை டார்கெட் பண்ணியே சில பிஸ்னஸஸ் இருக்குது, யாரும் தவறாக நினச்சிடக்கூடாது. இந்த எம்எல்எம்லாம் சொல்லுவாங்க இல்லையா, தனக்கு கீழே ஆள் பிடிச்சி விட்றது, அந்த மாதிரி இதில் போய் சேருவேன். திடீர்னு வந்துட மாட்டோமா, ஏன்னா அந்த மீட்டிங்கில் தான் சொல்லுவான், இன்றைக்கி நீ இதில் சேர்ந்து இப்படி பண்ணினா ஒரு வருஷத்தில் பிஎம்டபிள்யூ கார் வாங்கிடலாம், ஒரு வருஷத்தில் கப்பல் வாங்கிடலாம், ஃப்ளைட் வாங்கிடலாம்னு சொல்லிட்டு அப்படியே ஆக்குறதியில் அள்ளி விடுவாங்க. நம்மளும் சரி நம்ம வாழ்க்கை மாறாதான்னு சொல்லிட்டு அங்கே போய் வந்துருப்போம், எப்படியாவது குறுக்கு வழியில் வந்துட மாட்டோமா. ஆனால் வேத வசனம் மிக தெளிவாக இருக்கிறது, அவருடைய வார்த்தை இருதயத்தில் அங்கீகரிக்கப்படும் பொழுது அந்த வார்த்தை என்ன செய்யுமா, அது முளைத்து அது கனி கொடுக்கும். பாருங்கள், யோசுவாவுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு வந்து எதிரில் இருக்குது. எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை நான் வந்து மேய்க்க போகிறேனே தெரியலையே, அரண்மனையில் வளர்ந்த அறிவாளியான மோசே திணறு திணறும் திணறி கடைசியில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே கொண்டு போக முடியாமல் அவர் பாதியில் போயிட்டார். அவராவது அரண்மனையில் வளர்ந்தாருங்க, நான் அடிமை வீட்டில் வளர்ந்தேன், எனக்கு என்ன தெரியும், நான் பிறக்கும் போதே அடிமை அப்படின்ட்டு ஒரு பயத்தோடு கூட இருக்கிறார். மோசே போயிட்டார், எப்படி நான் நடத்த போகிறேன். அப்போ ஆண்டவராகிய தேவன் வந்து யோசுவா கூட பேசுகிறார். யோசுவா 1:8 பின்பகுதியில், இரவும் பகலும் என்னுடைய வார்த்தையை நீ தியானிச்சுக்கிட்டு இரு. ராத்திரி வரை முடித்து பைபிள் படிக்க சொல்லலை, நான் சொன்னதை உன் இருதயத்தில் வச்சுக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். என்ன சொல்கிறார் பாருங்கள், நான் சொன்னதை உன் இருதயத்தில் வச்சுக்கிட்டீங்கன்னா அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். அவர் சொல்கிறார், என் வார்த்தையை மட்டும் உன் இருதயத்தில் நீ வச்சுக்கிட்டேன்னா நீ உன்னுடைய வழியை நீயே வாய்க்க பண்ணுவாய், நான் உடனே ஒன்று ஆசீர்வதிப்பேன், காலம் மாறும் சூழ்நிலை மாறும் அப்படின்லாம் சொல்லலை. நீ மட்டும் என் வார்த்தையை உன் இருதயத்தில் வச்சுருந்தேன்னா, அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன்னா, அது வளர்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தேன்னா, நீயே உன் வழியை வாய்க்க பண்ணி விடுவாய் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீயே புத்திமானாக நடந்துக்குவ, நீயே உன் காரியங்களை ஆசீர்வாதமாக நினைஞ்சுக்குவேன், நீ மாற்றிக்குவேன். 2013 இந்த சத்தியத்தை எனக்கு கற்றுக்கொள்ளும் பொழுது என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, ஒன்றே ஒன்று தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை அங்கீகரிக்கும்போது நடக்கும், ஆண்டவர் செய்வார் அப்படின்னு நினச்சேன். நான் வந்து கொஞ்சம் புத்தியில் ஆள் கம்மி தான், நிறைய செஞ்சு தோல்வி அடைஞ்சு கடனாகி தான் நின்னேன். ஆனால் ஆண்டுடைய வார்த்தையை அங்கீகரிக்கிறவன் கண்டிப்பாக புத்தி கெட்டவனாக இருக்க மாட்டான், அவன் புத்திமானாய் நடந்து கொள்வான். அந்த நாளிலிருந்து என் வாழ்க்கையில் மாற்றம் ஆரம்பித்தது. இதுக்கு குறுக்கோளியே இல்லை பாருங்கள், வார்த்தை அங்கீகரிக்கப்படும் பொழுது மாற்றம் தொடங்குது. அது எப்படிங்க மாற்றம் வரும் அப்படின்னு கேட்டால், நீதிமொழிகளுடைய புஸ்தகம் 20 நீதிமொழிகளின் புஸ்தகம் 4:20-24 நீங்கள் வாசிங்கன்னா வார்த்தை எப்படி வேலை செய்யும் அப்படின்னு இருக்கும். அந்த வார்த்தையை நீங்கள் என்ன பண்ணணும், அதில் ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு, எவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு, ஆண்டுடைய வார்த்தையை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு வசனம் சொல்லுது, அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமும்மா. ஆண்டுடைய வார்த்தையை யாரெல்லாம் தன்னுடைய இதயத்தில் அங்கீகரிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த வார்த்தை ஜீவனாக இருக்கிறது, ஆரோக்கியமாக இருக்கிறது. பிரதர் எனக்கு ஆரோக்கியம் இல்லை பிரதர், எப்போ பார்த்தாலும் பிரச்சனை இருக்குது பிரதர் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் சின்ன வயசில் எனக்கு ஓத்த தலைவலி, பைல்ஸு, அல்சரு,
இப்படி எல்லா பிரச்சனையும் உண்டு. என் வயசில் இருக்கிற எல்லாருமே தூங்கிக்கிட்டு இருப்பான், நான் மட்டும் உட்காந்து ஏப்ப கொண்டுகிட்டு இருப்பேன். என் வயசில் இருக்கிற எல்லாருமே நல்லா உட்காந்துருப்பாங்க, நான் மட்டும் சைடாக உட்காந்துருப்பேன். ஏன்னா பைல்ஸ். என் வயசில் இருக்கிறவங்கெல்லாம் நல்லா ட்ராவல் அங்கங்கன்னு பண்ணுவாங்க, எனக்கு கொஞ்ச நாளும் ஒத்த தொழில் வந்துடும். அவ்வளோ வீக்கான ஆள். ஆனால் வார்த்தையை என்றைக்கு அங்கீகரிக்க ஆரம்பித்தோம்னா ஒரு வியாதி வர்றதில்லை. அது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறதுன்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஏன்னா அந்த வார்த்தையை கண்டுபிடிக்கிறவனுக்கு அது அப்படிதான் இருக்கும், ஜீவனாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். மார்க் எழுதின சுவிசேஷம் நான்காம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, நான்காம் அதிகாரம் அந்த 27 28 வரைக்கும் வாசிச்சிங்கன்னா, அந்த வார்த்தை எப்படி வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லுது பாருங்கள். அவனுடைய வார்த்தை இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதுக்கு ஒப்பாக இருக்கிறது அப்படின்னு என்ன அர்த்தம்? வார்த்தையை அங்கீகரிச்சுட்டு ஒன்றுமே செய்ய வேண்டியது இல்லையா? தூங்கி எந்திரிச்சாலே போதும் அந்த வார்த்தை வேலை செய்யுமா? இந்த உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, விதைக்கிறவன் தூங்கினாலும் விதை என்ன செய்யாது? தூங்காது. இந்த உலகம் சொல்லும் தூங்கக்கூடாது, அப்படி செய்யணும் இப்படி செய்யணும், அப்போ தான் நீ முன்னுக்கு வருவேன்னு. தூங்காமல் எப்படிங்க முன்னுக்கு வர முடியும்? கண்டிப்பாக தூங்கணும். ஒரு மனுஷன் 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் தூங்கணும் கண்டிப்பாக. ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை வளர்க்கிற பொறுப்பை, உன்னை ஆசீர்வதிக்கிற பொறுப்பை வார்த்தைக்கிட்ட விட்டுரு. நீ ரொம்பலாம் முயற்சி பண்ண வேண்டாம்ப்பா, நீ ரிலாக்ஸ் ஆயிரு. நீ நம்புகிற அந்த வார்த்தை, உன் இருதயத்தில் விதைக்கப்பட்ட அந்த வார்த்தை கண்டிப்பாக என்ன செய்யும்? உன்னை ஆசீர்வாதமாக மாற்றும். அது எப்படி சொல்ல பாருங்க, இவர இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதுக்கு ஒப்பாக இருக்கிறது. இன்றைக்கி நிறைய பேர்ட்ட நான் சொல்லுவேன், எப்பா வார்த்தையை நம்புங்க, உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், அந்த வார்த்தை மூலமாக ஆசீர்வாதம் வரும் அப்படின்லாம் சொல்லுவேன். அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு டைமே கிடையாது, நாங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கோம் அப்படிம்பாங்க. வார்த்தைக்கு நேரம் கொடுக்காதவன், வார்த்தையை அங்கீகரிக்காதவன் எங்கே போய் நின்னாலும் அவனால் டெவலப் ஆக முடியாது. ஏன்னா அந்த வார்த்தையில் தான் அவனுக்கு உண்டான ஆசீர்வாதமே அடங்கி இருக்கு. பாருங்க, ஆண்டவரே நீ ஆசீர்வதியும்னு கேட்டால் ஆண்டவர் என்ன தருவார் தெரியுமா? அவருடைய வார்த்தையை தருவார். ஆண்டவரே எனக்கு சுகம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய வார்த்தையை தருவார். நீங்கள் என்ன தேவைகளை ஆண்டவர்கிட்ட கேட்டாலுமே அவர் உங்களுக்கு பதிலுக்கு தரப்போகிறது என்னமோ அவருடைய மாறாத வார்த்தை. அது எப்படிங்க வேலை செய்யும்? அது உங்களுக்கு தெரியவே தெரியாது. அவனுக்கு தெரியாத விதமாய் அது முளைச்சி பயிராயிரும். சிலர் கேட்பாங்க, அது எப்படி நடக்கும்? கஷ்டப்பட்டு உழைச்சே ஒன்றும் நடக்கலையா? நானும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு நிறைய செஞ்சு பார்த்தேங்க, ஒன்றும் நடக்கலை. இப்போ எளிமையாக சில காரியங்களை செய்கிறோம், நடக்குது. எப்படி சொல்லுங்கள் பார்ப்போம். தெரியல. தேவனுடைய கிருபை என்பது, தேவனுடைய வார்த்தை என்பது ஒரு மனிதனை உயர்த்தும் பொழுது எப்படி உயர்த்தது தெரியாது, நடக்கும். அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதுக்கு ஒப்பாக இருக்கிறது. அவனுக்கு தெரியாமல் விதை முளைச்சி பயிராகிருமா? இது என் பைபிள் காலேஜில் மொதல் பாடம். 2.5 மணி நேரம் இதை குறித்து நான் பேசுவேன். சரியா? வசனம் சொல்லுது, எப்படியா நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். அது எப்படி ஆசீர்வதிக்கப்படுவான் மனுஷன்? அது எப்படியா அவனுடைய வார்த்தை இதயத்தில் விதைக்கப்படுது இல்லையா? அது முதல்ல அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றத்தை கொடுத்து ஒரு நாள் வரும்போது தானாய் அதனுடைய விளைச்சலை காட்டும். எப்படின்னு கேட்ட கேள்விக்கு மறுபடியும் அதே மாதிரி பதில், தானாக நடக்கும். அப்படிதானே? பலனாக தானாய் கொடுக்கும். அது எப்படி தானாக வரும்? அது அப்படி வளரும், பெருகும். ஒரு பல வருஷம் ஊழியம் செஞ்ச ஒரு ஊழியக்காரரு நம்முடைய வேதாம கல்லூரியில் வந்து சேர்ந்தார். பாவம், போடுறதுக்கே செருப்பு இல்லை. அவர் அங்கே அங்கே சில உதவிகள்லாம் வாங்கி தன்னுடைய ஊழியத்தை செஞ்சுட்டு இருந்துருக்கிறார். இந்த முதல் கிளாஸ் அட்டன் பண்ணார் பாருங்க. நீங்கள் எத்தனையோ மனுஷங்களை நம்புறீங்க, எத்தனையோ தொழிலை நம்புறீங்க, அதெல்லாம் விட்டுட்டு ஏன் ஆண்டவுடைய வார்த்தையை நம்பக்கூடாது? ஆண்டவுடைய வார்த்தையை நம்பினீங்கன்னா அந்த வார்த்தை உங்களை வாழ வைக்கும்னு கேட்டவுடனே பயங்கர உற்சாகம். உற்சாகத்தில் போய் என்ன பண்ணிட்டாரு, எங்கே இருந்தாலும் வருமானம் வருமோ அங்கெல்லாம் போய் எனக்கு வேண்டாம் இனி ஆண்டவர் தருவாருன்ட்டார். எனக்கே ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த மனுஷன் இந்த வார்த்தையை நம்பினார் பாருங்கள். அடுத்த மாதம் வரும்போது நான் சொன்னேன், உங்கள்கிட்ட காசு இல்லைன்னா நீங்கள் இலவசமாக கூட நம்ம பைபிள் காலேஜில் படிங்கன்னு. ஆனால் அடுத்த மாதம் வரும்போது அந்த மனுஷன் ஃபீஸோடு வர்றாரு, காரில் புது செருப்பு, புது சட்டை. எப்படின்னு கேட்டேன்,
எனக்கே தெரியல பிரதர், நான் அவர்கள் வார்த்தையை நம்ப ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் நம்ப முடியாத இடத்துல இருந்தெல்லாம் எனக்கு காணிக்கைகள் அனுப்புகிறாங்க. பிரதர் நான் தொழில் பண்ணுறேன் பிரதர், எனக்கு கஸ்டமர் வரமாட்டேங்கிறாங்க, எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேன்னுது. நீங்கள் அவர் உங்களை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லி அவருடைய வார்த்தையை நம்பி பாருங்கள். நீங்கள் நம்ப முடியாத இடங்கள்லேருந்து புதிய புதிய ஓப்பனிங்ஸ் ஆண்டவர் கொடுப்பார். ஏன்னா வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது, ஒரு ஜெபத்துக்கு வல்லமை இருக்கிறது பிரதர். இருக்கலாம், ஏன்னா சில ஜெபம் கேட்கப்படுது, சில ஜெபம் என்ன செய்யப்படுறதில்ல, அது கேட்கப்படுது அப்படிங்கிறத விட சரியாக ஜெபிக்கிறது இல்லை. அதனால் அதுக்கு பதில் நமக்கு என்ன செய்யலை, நம்ம இன்னும் பெற்றுக்கொள்ளலை, அதுக்கு பதில் பெற்றுக்கொள்ளலை. ஆனால் வார்த்தை வேலை செய்யாமல் போகாது, நிச்சயமாக அது மாற்றத்தை என்ன செய்யும், கொடுக்கும். சரியா, சில நேரங்களில் சிலர்லாம் எப்படி நான் விதைக்காமல் அறுவடை கிடைக்குமான்னு பார்க்கான். இதுக்கு குறுக்கு வழியே கிடையாது. விதைப்புன்னு ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அறுவடைன்னு ஒன்று வரும், விதைப்பு இல்லைன்னா அறுவடை கிடையாது. அப்போது இன்றைக்கி பிரதர் நான் கஷ்டமான சூழ்நிலையில் நான் விதைக்கிறேன் பிரதர், விதைக்கிறேன்னா என்னது, அவருடைய வார்த்தையை அங்கீகரிக்கிறேன் பிரதர் அப்படின்னா, இன்றைக்கி என்ன சூழ்நிலையில் நீங்கள் அங்கீகரித்தாலும் நாளைக்கு இந்த சூழ்நிலையை மாற்றக்கூடிய வல்லமை அந்த விதைக்கு இருக்கிறது, அந்த வார்த்தைக்கு இருக்கிறது. அதனால தான் வசனம் சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு என்ன செய்கிறானா அறுக்கிறானா. அப்படின்னா என்ன அர்த்தம், விதைக்கும்போது கண்ணீர் இருக்குது, அந்த வார்த்தையை இருதயத்தில் போடும்போது பிரதர் நிறைய தேவைகள், நிறைய கஷ்டங்கள், நிறைய பாடுகள், நிறைய துன்பங்கள் இருக்குது. அதனால் கண்ணீரோடு இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறேன் பிரதர். நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்கிறேன், நீங்கள் கண்ணீரோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் கேட்டிருக்கிற வார்த்தை உங்கள் இருதயத்தில் விழுந்து அது கண்ணி கொடுக்கும். எனக்கு கனி கொடுத்துச்சுன்னா அந்த ஆண்டவர் பச்சைவாதம் உள்ள ஆண்டவர் அல்ல. நேற்று ஒருத்தனுக்கு கனி கொடுக்கும்னா அந்த ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் கனியை கொடுப்பார். இயேசுவின் நாமத்தில் நான் பிளஸ் பண்ணுறேன், உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் நடக்கும். கண்ணீரோடு இந்த இருதயத்தை, இந்த வார்த்தைகளை உங்கள் இருதயத்தில் நீங்கள் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா, இது நடக்கும்னு சொல்லி உங்கள் இருதயத்தில் தோணுச்சுன்னா, நான் சொன்ன வார்த்தையை இருதயத்தில் பத்திரமாக பாதுகாத்துக்கிட்டீங்கன்னா இதனுடைய பலனை நீங்கள் அனுபவிப்பீங்க. இந்த காத்திருப்புனா என்ன பிரதர், ஏன்னா விதைச்ச உடனே அறுவடையை பார்க்க முடியாதுல்ல. இந்த காத்திருப்புனா என்ன பிரதர், ஒவ்வொரு விதைக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குங்க அவனுடைய வார்த்தைக்கு. நாம் என்ன பண்ணியிருக்கோம்னா, ஏற்கனவே நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளவு சிக்கல்களுக்கு, இவ்வளோ கஷ்டங்களுக்கு, இவ்வளவு பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன தெரியுமா, ஏற்கனவே நம்ம அங்கீகரித்த விதை. அதாவது எப்படி தேவனுடைய வார்த்தையும் விதையோ அதே போல் இந்த உலகத்திலிருந்து வருகிற வார்த்தையும் விதை. நீங்கள் எதை அங்கீகரிச்சிங்களோ அது உங்களுக்குள்ளே நினைஞ்சிக்கிட்டே இருக்கும், முளைச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ இப்போ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த சூழ்நிலைக்கு காரணம் என்னன்னா, ஏற்கனவே நீங்கள் அங்கீகரித்த விதையினுடைய லட்சணம் இப்படி இருக்குது, அதை இன்றைக்கி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், அறுத்துக்கிட்டு இருக்கோம். சொல்லுவாங்களே, விதை விதைச்சவன் விதாக இருப்பான், வினை விதைச்சவன் வினையாக இருப்பாங்கிற மாதிரி நம்ம விதைச்சது போல் வினையாக தான் இருந்திருக்கு. அதை இப்போ அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம வாழ்க்கைக்கு அது வினையாக மாறி இருக்கு. நான் சில நேரங்களும் ஆணுடைய வார்த்தையை சொல்லும்போது நம்ப மாட்டாங்க, நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஆசீர்வாதத்தையே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிம்பாங்க. நான் பேசும்போது அது விதை, அது இருதயத்தில் என்ன செய்யணும், அங்கீகரிக்கணும். அப்புறம் கடைசி சொல்லுவாங்க, ஒரு ஆசீர்வாதமும் இல்லை பிரதர் அப்படிம்பாங்க. ஆசீர்வாதமான விதையை அங்கீகரித்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கும், ஏன்னா அது ஆண்டவருடைய வார்த்தை. அவருடைய தழும்புகளினால் குணமானீர்கள், இது ஆண்டவருடைய வார்த்தை. எப்போ பார்த்தாலும் சுகத்தை பற்றியே பேசுகிறீங்க, பார்த்த அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு அவர் எனக்கு என்னைக்கு என்ன பண்ணார், சிலுவைக்கு போனார், ஆண்டவருடைய வார்த்தை. கடனில் இருக்கேன் பிரதர், வார்த்தையை நம்புங்க. அதான் சொன்னேன், விதைக்கும் போது கண்ணீர் இருக்கலாம், ஆனால் இது அறுவடைக்கு வரும். நம்மால் உலகத்தினுடைய வார்த்தையை விதைக்கிறது, அடிக்கடி சிலர் பேசுகிறத கேட்டிருக்கிறேன், அர்ச்சனை இல்லாத கோயில் இல்லை, பிரச்சனை இல்லாத வீடு இல்லை, விதைக்கிறது அப்புறம் வீட்டில் பிரச்சனை வரும். ஏன்னா விதைச்ச விதையினுடைய லட்சணம் அப்படி இருக்குது, வியாதி வரும், விதைச்ச விதையினுடைய லட்சணம் அப்படி இருக்குது.
துன்பம் வரும், விதைச்ச விதையினுடைய லட்சணம் ஆசீர்வாதம் வருது. விதைச்ச விதையினுடைய லட்சணம், இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இது ஆண்டவருடைய வார்த்தை, அதிலிருந்து வருகிற ஆசீர்வாதங்கள். பாருங்க, இந்த வசனம் தெளிவாக சொல்லுது, யாரெல்லாம் விதைக்கிறாங்களோ அவங்களுக்கு அறுவடை நிச்சயமாக நிச்சயம் வரும். இதை எப்படி புரிஞ்சிக்கிறது பிரதர்? புரிஞ்சிக்க முயற்சியே செய்யாதீங்க, புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது விஞ்ஞானிகள் எப்படா இந்த விதைக்குள்ளேருந்து ஒரு ஜீவன் வருது? நான் ஒரு நாள் என்ன பண்ணேன், இந்த கம்பு விதையை பார்த்தேன். இந்த கம்பு வந்து என்ன பண்ணுவாங்க, புல் முளைக்கிறக்காக போடுவாங்க பாருங்கள், அது நல்ல ஆள் உயரத்துக்கு வளருது. இந்த கம்பு விதைச்சி ஒரு வாரத்துலேயே பெரிய செடி மாதிரி வந்துடுது. நான் எப்படா இதுக்குள்ளேருந்து இவ்வளோ பெருசு வருது அப்படின்னு யோசிக்கிறேன். புரிஞ்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன், அதை சுருட்டி உள்ளே வைக்க முடியுமா? அந்த விதைக்குள்ளே வைக்க முடியலையே. ஒருவேளை மனுஷன் ஒரு செயற்கையாக ஒரு விதை தயாரிக்கிறான்னு வைங்க, அந்த விதையை போட்டு விதை முளைச்சி வருமா? வராது. இது ஆண்டவருடைய படைப்பு, இதுக்குள்ளே ஜீவன் இருக்குன்னா, அவருடைய படைப்புக்குள்ளே ஜீவன் இருக்குன்னா, அவருடைய வார்த்தைக்குள்ளே எவ்வளோ பெரிய ஜீவன் இருக்கும். அதை தான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இது நல்ல செய்தி பாருங்கள், இந்த விதையை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் மாற்றம் வரும். ரோமர் 12:2 ஒரு பகுதி இருக்கிறது, மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். மனசு புதுசாகட்டும். இதை கேட்குறேனே, இது என் வாழ்க்கையில் நடக்கும். எங்கத்தை போய் பிரதர் நடக்கிற மாதிரியா இருக்குது, நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஏன் பிரதர் இப்படி சொல்கிறீங்க? சிலர் புலம்பிக்கிட்டே இருப்பான். மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். வசனம் சொல்லுதுங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 4:29 பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்த உடனே அறுக்கிறதுக்கு ஆட்களை அனுப்புகிறான். விதைச்ச விதை ஒரு நாள் அறுப்பு காலத்துக்கு வரும். விதைக்கும் போது தன்னந்தனியாக தானாக விதைச்சிருக்கலாம், ஆனால் அறுவடை வரும்பொழுது நீங்கள் தானாக அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாது. அதை அனுபவிக்கிறதுக்கு ஆட்கள் இருந்தாலும் அதையும் தாண்டி அந்த ஆசீர்வாதம் இருக்கும். சாரி பாத், விதவையினுடைய வீட்டில் கண்ணீர், கஷ்டம், இன்னும் ஒரு வேளை சாப்பாடு தாங்க இருக்குது, இதை சாப்பிட்டுட்டு அடுத்த வேளை பசி பட்டினி மரணம். இதுதான் அவங்களுடைய தாட், அவங்களுடைய எண்ணம். இதுதான் முடிஞ்சது எங்கள் வாழ்க்கை. ஃபுல் ஸ்டாப் வச்ச இடத்துல கம்மா போடுறதில் என் ஆண்ட ஒரு ஸ்பெஷலிஸ்ட். யார் சொன்னால் ஃபுல் ஸ்டாப்பு? எங்கே முடிய போகுது? ஆண்டுடைய வார்த்தையின்படி செய். ஆண்டுடைய வார்த்தை வருது, முதல்ல இதை சுட்டு ஊழியக்காரனு கொடு. நான் இங்கே ஆஃபரிங்கை பற்றி பேச வரல, நான் என்ன பேச வர்றேன்னா, அந்த இடத்துல போய் வாசித்து பாருங்கள், நீ சாரி பாத்துக்கு போ, அங்கே ஒரு விதவைக்கு உன்னை போஷிக்கும்படி கட்டளையிட்டேன். இவர் வந்து கேட்குறதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஏற்கனவே அவங்க உள்ளத்தில் பேசிட்டார், வார்த்தையை அனுப்பிட்டார், நீ அவனுக்கு கொடு அப்படின்னு, அவனுக்கு சாப்பாடு போடு. ஆண்டவர் சொல்லிட்டார், யா வார்த்தை, நான் அதன்படி செய்கிறேன். அந்த வார்த்தையை அப்படி அங்கீகரித்தா பாருங்க, முதல்ல அந்த அப்பத்தை சுட்டு ஊழியக்காரனுக்கு கொண்டு போய் கொடுக்குறா. விதை வந்து தூங்காது சார், அன்னைக்கு அவள் இருதயத்தில் விழுந்த விதை முளைச்சி பயிராகி அவளுக்கு கனி கொடுக்குது. எப்படி கனி கொடுத்தது தெரியுமா? வசனம் சொல்லுது, அவளும் அவள் வீட்டாரும் பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் திருப்தியாக சாப்பிட்டாங்கன்னு சொல்லி வசனம் சொல்லுது. விதையை விதைக்கும் போது கண்ணீர் இருக்கலாம், விதையை விதைக்கும் போது சோகம், துன்பம், துயரம், என்ன வேணால் இருந்துட்டு போட்டோம், ஆனால் அறுக்கும் பொழுது அந்த துயரம் சோகம் இருக்காது. பாருங்கள், இந்த வசனத்தில் நான் வாசிச்சேன் இல்லையா, பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்த உடனே அறுக்கிறதுக்கு ஆட்களை அனுப்புகிறான். விதைக்கும் போது மூட்டையில் போய் விதைப்போம், அப்போ கூட விதைக்கும் போது என்ன இருக்கும்னா, ஐயோ கையிலிருந்து போகுதே, கொஞ்சமும் கையில் இருக்கிற கொஞ்சமும் என்ன செய்யுது, போகுதே, இந்த மாதிரி இருந்திருக்கும் அந்த விதையை விதைக்கும் போது அவனுக்கு. ஆனால் அறுக்கும்போது மூட்டையை கொண்டு போக மாட்டான், வண்டி கொண்டுட்டு போவான். ஏன்னா மூட்டையில் கொண்டு வர முடியாது, ஏன்னா ஒரு விதை 30, 60, 100. ஆண்டுடைய வார்த்தைக்கு ஒரு தன்மை இருக்குங்க, 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய தன்மை. 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய தன்மை அவருடைய வார்த்தைகள் இருந்துச்சுன்னா ஏன் 30 மடங்கு ஆசீர்வாதம் வருது? ஏன்னா 30 மடங்கு அங்கீகரித்தவனுக்கு 30% அங்கீகரித்தவனுக்கு 30 மடங்கு ஆசீர்வாதம்.
நூறு மடங்கு அங்கீகரிச்சவனுக்கு நூறு மடங்கு ஆசீர்வாதம். இப்போ எந்த அளவு அந்த நிலம் அந்த விதைக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கிறதோ அந்த அளவுக்கு விளைச்சல் ஆசீர்வாதம். இன்றைக்கி நாம் பேசுகிற வார்த்தை அவனுடைய வார்த்தை, இந்த வார்த்தைக்கு எந்த அளவுக்கு உங்களுடைய இருதயத்தில் சாதகமான சூழ்நிலையை நீங்கள் அமைச்சு கொடுத்துருக்குறீங்களோ அந்த அளவுக்கு ஆசீர்வாதத்தை நிச்சயமாக இயேசுவின் நாமத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. பிரதர், நான் இன்னும் ஸ்பிரிச்சுவல் ஆகணும் பிரதர், ஊழியம் பண்ணணும் பிரதர், அதற்கான வார்த்தைகளை அங்கீகரிங்க. இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் ஊழியத்தில். அவர் வெண்கல கதவுகளையும் இருப்பு தாழ்பாள்களையும் முறிக்கிறவர் ஊழியத்தில். நான் அங்கீகரிக்கிறேன் பிரதர், இயேசுவின் நாமத்தில் ஆமேன். நான் இதை நம்புகிறேன், இது நடக்கும் பிரதர். என் தொழிலில் அவன் விருத்தி அடைந்து வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனா நான் நம்புகிறேன் என் தொழிலில் பிரதர். பிள்ளைகள், ஒரு பிள்ளைக்கு வழி இல்லை பிரதர், மலட்டுத்தன்மையாக இருக்கிறேன். உன் பிள்ளைகள் உன் பதியை சுற்றிலும் ஒரு ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். வார்த்தை அங்கீகரிங்க. என்ன தேவைக்குனாலும் ஆண்டருடைய வேதாகமத்தில் வார்த்தை இருக்கிறது. அதை அங்கீகரித்து அதற்கான சாதகமான சூழ்நிலை உங்களுடைய இருதயத்தில் கிடைக்குமானால் நீங்களே நம்பாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு விளைச்சலை அது தரும். சிலருக்கு என்னென்னா அந்த அவிஸ்வாசம், என்னடா முளைக்கலை அப்படின்னு தோண்டி பார்த்துருவான், விதை செத்து போயிடும். விதை விதைக்கப்பட்டால் அதில் தோண்டி பார்க்கக்கூடாது, அவிஸ்வாசமே கிடையாது. உள்ளே போயிருக்கிறது ஆண்டருடைய வார்த்தை என்கிற விதை, சரியா? அதில் இருக்கிற வல்லமையில் நீங்கள் சந்தேகமே வேண்டியதில்லை. அவர் அனுப்பின வார்த்தை, அது அனுப்பின காரியமாய் வாய்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தந்துட்டு தான் அவரிடத்துல திரும்ப போவோம், அது வெறுமையை திரும்ப போகாது அப்படின்னு பைபிள் வசனம் சொல்லுது. இயேசுவின் நாமத்தினால் உங்களை என் மனமார நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் சொன்ன இந்த பேசிக்கான ஓமையை, அந்த விதைக்கிறனுடைய ஓமையை புரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டுடைய வார்த்தையை அங்கீகரித்து ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் உங்களை மனமார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நன்றி.